நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று கிளீனிங், ரெண்டாவது பச்சிசனுடைய சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து எத்தனாவது நாளில் நம்ம அதை செப்பரேட் பண்ணலாம் அதை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பச்சிசனுடைய சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகுதுன்னா அதை எத்தனாவது நாள் செப்பரேட் பண்ணலாம், வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பச்சி சிக்கு வந்து நம்ம வந்து நெஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து ஒரு 10-15 நாளைக்குலாம் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்குலாம் அது செல்ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சிக்கை வந்து செப்பரேட் பண்ணதுமே நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிக்கு வந்து நல்லா ஃபுட் எடுக்குதா அப்படிங்கிறத 1 or 2 days வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அதே போல் பேட்ஸ் கேஜை வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அது எவ்வளோக்குள்ளே நம்ம க்ளீனாக அதை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பறவையினுடைய லைஃப் வந்து வரும். அது இல்லாமல் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கு வந்து ஒரு சில உடல் உபாதைகள் வருது, அதனால் இறப்பு வருது, அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் எந்தெந்த டைமில் முடியுமோ அப்பப்போ நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடணும் கேஜை. ஸோ நம்மளுடைய மேக்ஸு அப்புறம் ஜாக்கு ரெண்டு பேருக்குமே கேஜ் சைஸு இந்த சைஸில் தான் கொடுத்துருக்கோம். சின்ன சைஸ் தான், ஆனாலும் அது வந்து சின்ன கேஜ்லேயும் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரீடிங் எடுத்து கொடுக்குது. ஸோ ஒரு கிளச்சு முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு புதுசாக வச்சுருக்கிறேன். ஃபுட்டு எல்லாமே புதுசாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னா மேக்ஸு இதில் இருக்கிற ஃபுட்டை ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் கோழி கிண்ண மாதிரி கிண்டி வெளியே எடுத்து போட்டுருவோம் ஏரியா. ஸோ அது ஒன்று தான் நம்ம சீஸ்ட்டை இருக்கிற பிரச்சனை. ஸோ நம்ம அது யாராவது செந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு ட்ரே வச்சுருக்குறோம். ஸோ அதே போல் பாட்டையும் வந்து இன்னரில் க்ளீன் பண்ணிட்டு அவுட்டர் க்ளீன் பண்ணல. ஸோ இன்னர் க்ளீனாக க்ளீன் பண்ணி கேஜி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வந்து மேக்ஸ் வந்து ரெடியாகிட்டு இருக்குது. அதே போல் பேட்ஸை பற்றினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ பேசிக்கே தெரியாமல் அதை ப்ரீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.